ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டமில் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் வந்து ரெண்டு இடத்துல இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்ணி டெலீட் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஓகே வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரீன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு டிக் பாக்ஸையும் வந்து அன்டிக் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஃபினிஷ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்குது பாருங்கள், அந்த சாஃப்ட்வேரை வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இன்டர்ஃபேஸு, இங்கிலீஷ் அப்படின்னு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதை வந்து கொடுத்துங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸு. மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் க்ரைட்டேரியா, ஸ்கேன் லொக்கேஷன் சொல்லிட்டு இருக்கும், நியூ சர்ச் அந்த மாதிரி வந்து இப்படி தான் இருக்கும் வந்து இன்டர்ஃபேஸு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் அப்படி இல்லைன்னா டிஸ்கை தான் வந்து நம்ம வந்து ஸ்கேன் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்கேன் லொக்கேஷன் அப்படின்றத தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த சர்ச் க்ரைட்டேரியா அப்படின்றது வந்து எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எந்த ஃபைல் எந்த டேட்லேருந்து வந்து ஸ்கேன் பண்ணணும், எந்த இப்போ தான் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் எந்த சைஸில் இருக்கணும், அது மட்டும் இல்லாத எந்த இமேஜை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுமா, அப்படி இல்லை ஆடியோ வந்து ஸ்கேன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் லொக்கேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எதை வந்து ஸ்கேன் பண்ணுமோ அதை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி தான் வந்து காட்டும். ஸோ நான் வந்து ரெண்டு டிஸ்கை வந்து இது பண்ணுறேன். வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த இன்க்ளூடை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து டீசெலக்ட் ஆகிடும். அதே எக்ஸ்க்ளூடை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ளூட் வந்து ஆகிடும். இப்போ வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு டூப்ளிகேட் இமேஜை வந்து நான் வந்து காப்பி பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்றேன். டி டிஸ்கில் எனக்கு வந்து ரெண்டு இமேஜை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உங்களுக்கு காட்டினா வந்து தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ரெண்டு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு. இதை வந்து இது ஃபைன் பண்ணுதா அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் டெஸ்டிங் வந்து கொடுத்துறேன். ஸோ ஜஸ்ட் மினிட்லேயே வந்து அந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபைல் வந்து டூப்ளிகேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் வந்து பண்ணிப்போம். க்ளோஸ் வந்து பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டுது பாருங்கள், எந்தெந்த ஃபைல் வந்து டபுள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த டிஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு ஃபைல் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ வந்து காப்பின்னு இருக்குது பாருங்கள், காப்பி டாட் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருப்பாருங்க, அதான் அந்த இமேஜை வந்து நான் டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ரிமூவ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ரிமூவ் வந்து ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க, எதா ஒன்றே ஒன்றுத்த மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வச்சுருந்த டி லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இப்போ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எதா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டூப்ளிகேட் ஃபைல்ஸ், ஆடியோ வீடியோ எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து அதை வந்து ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். இதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகும், சிஸ்டம் இல்லை லேப்டாப் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.